அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரோதி ஆண்டு, தமிழ் புத்தாண்டு, இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கோம். ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத பார்க்கலாம். கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு, அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம். இன்னுமே சிறப்பு பலன்கள், விசேஷ பலன்கள் கிடைக்கும். எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு 20% அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும். மீதம் இருக்க 80% அளவுக்கு உங்க சுயஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ கோச்சார அடிப்படையில 20% அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம். வீடியோ முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. குமராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல முதல்ல வேலை கிடைக்கும். நீண்ட காலமா வேலை இல்லாம இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும். இன்னொன்னு, வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான அமைப்புங்கிறது இல்ல, கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. வேலையே இல்லாம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், ரொம்ப பெஸ்டான வேலை கிடைக்கும்ங்கிறது எதிர்பார்க்க வேண்டாம். இன்னொன்னு, உங்களுக்கு ஜென்மராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதும் 2-8 இடங்கள்ல ராகு கேது இருக்கிறதும் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்கிறதுனால இந்த சிறப்பான வேலை கிடைக்கும்ங்கிற அளவுக்கு இல்லை, ஆனா வேலை கிடைக்கும். அதனால கிடைக்கும் வேலையை பயன்படுத்திக்க பாருங்க. அடுத்து, தொழில் அமைப்புகள்ல இதுவரைக்கும் இருந்த மிக கடுமையான நெருக்கடிகள் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு குறையும். இதுவரைக்கும் தொழில்ல ஒரு வளர்ச்சியே இல்லாம ஓடாம நெருக்கடியா இருந்த சூழல் நிச்சயமா கொஞ்சம் மாறும். பரவாயில்ல, ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோங்கிற லெவலுக்கு வரும். இன்னொன்னு, வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த வருடத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து, தாயுடைய உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். தாய் வழியில இதுவரைக்கும் இருந்த நீண்ட கால உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஒரு நல்ல நிலைக்கு வரும். உடல்நல தொந்தரவுகள் பரிபூர்ணமா இந்த காலகட்டத்தில் தாய்க்கு சரியாகும். உறவினர்கள் வகையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சற்று குறையும். உறவுகள் வகையில இருந்த சிக்கல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குறையும். அதே மாதிரி குழந்தைகளுக்குமே படிப்புல இருந்த மந்தத்தன்மை இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்புல ஆர்வம் பிறக்கும். ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மருத்துவம், ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர், நீதிபதி, வக்கீல், இது மாதிரி சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது, ஆன்மீகம், இது சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, நீதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமான ரீதியா நல்ல உயர்வு இருக்கும். சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலம், வெளி நாடு சென்று வேலை தேடுறவங்களுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல வருமானம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். பூர்வீகத்துல இருக்கவங்களை விட மிக கடுமையான தடங்கல்கள், தொழில் வகையில இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் அகலும். கூட்டு தொழில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்க பேச்சால ஓரளவுக்கு நீங்க தொழில் செய்யும் இடத்துல சமாளிச்சிருவீங்க. ஒரு சிலர் மலை போல இருக்கும் பெரிய பிரச்சனைகளை கூட ஓரளவுக்கு பேசிய சமாளிச்சிருவீங்க. இன்னொன்னு, திருமணமும் சரி, குழந்தை பாக்கியமும் சரி, கோச்சாரத்தினால எந்த வகையிலையும் தடைகளை கொடுக்காது. அந்த விதத்துல திருமணம், குழந்தை பாக்கியம்ங்கிறது உங்க சுயஜாதகப்படி நிச்சயம் உங்களுக்கு இருக்கதான் செய்யும். இந்த கோச்சார அடிப்படையிலான 20% பலன்கள் இப்போ சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாயிருக்கும். வேற எதுவும் பெரிய அளவுல சாதகம்ங்கிறது கோச்சார அடிப்படையில இல்லை, ஆனா உங்க சுயஜாதகப்படி இருக்கலாம். அடுத்து, எந்தெந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத பாக்கலாம். இந்த காலகட்டத்துல நீங்க எந்த செயல் செஞ்சாலும் சரி, அதுல கண்டிப்பா நிதானம் தேவை. யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க. உங்க லைஃப்ல மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்க இந்த காலகட்டத்துல பிளான் பண்ண போறீங்க, முடிவெடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்களே முடிவெடுக்காம பெரியவங்க கிட்டயோ இல்ல உங்க நலன் விரும்பிகள்கிட்டயோ உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயோ ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு. இன்னொன்னு, தொழில் வகையில பெரிய முதலீடுகள் இந்த காலகட்டத்துல தேவையில்லை. ஏன்னா பெரிய அளவுல சம்பாத்தியம்ங்கிறது
நிதி சார்ந்த ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக இருக்காது. அதனால பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். பொருளாதார ரீதியாக அளவுக்கு அதிகமான முதலீடுகள் போட்டுட்டு தொழில் நகராமல் அவஸ்தப்பட வேண்டாம். அடுத்து உடல்நலத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உடல் அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவாக தான் இருக்கும். ஒரு மந்தமான டல்லான சூழலில் தான் கொடுக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அது சார்ந்த விஷயங்களில், அதாவது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் முக்கியம். அடுத்து ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி தொழில் வகையில் நீங்கள் தேவையில்லாத முதலீடுகள் போடக்கூடாதோ, அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம செய்யக்கூடிய குடும்ப விழாக்கள்லையும் சற்று அளவு குறைவாகவே முதலீடு செய்யுங்க. ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்து ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கடன் கட்டுறதை விட முடிஞ்ச வரைக்கும் கையில் இருக்க பணத்தை வச்சு செலவு செய்ய பாருங்கள். பெரிய அளவில் எங்கேயும் கடன் வாங்கி நீங்கள் கிராண்டாக எந்த ஃபங்க்ஷனும் பண்ணணும் பிளான் பண்ணாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. விரலுக்கேற்ற வீக்கம் வேணும். அதே மாதிரி உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குறதா இருந்தாலுமே வாங்கிக்கோங்க. பெரிய அளவில் கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக பெருசாக கடனை வாங்கி கஷ்டப்பட வேண்டாம். ஸோ கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அடுத்து திருமண வாழ்க்கை. இந்த இடத்துல தான் ரொம்பவே நிதானமாக நீங்கள் செயல்படணும். மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட அடிக்கடி சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையில் பிரிவினைகள், வழக்குகள் இந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால ரொம்பவே கவனமாக பேச பாருங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் குடும்பத்தை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். முக்கியமாக கணவன் மனைவி உறவில் யார் பெரியவங்கிற அந்த ஈகோ பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருசாக வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம்ம மனைவி தானே பேசினாங்க, நம்ம கணவன் தானே பேசினாங்கன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அடுத்து பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் சிந்திச்சு செயல்பட பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் நீங்களும் கடனாக கொடுக்க வேண்டாம். பணத்தை நீங்களும் மற்றவங்க கிட்ட கடன் வாங்க வேண்டாம். இது உங்களுக்கு நல்லது. இன்னொன்று, உங்கள் பணமோ நகையோ மற்றவங்களுக்கு இரவலாவும் கொடுக்க வேண்டாம், நீங்களும் மற்றவங்க கிட்ட வாங்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில். இன்னொன்று, ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுத்தவங்க போயிடுவாங்க, நீங்கள் தான் அதையெல்லாம் சேர்த்து கடனை சுமக்கிற மாதிரி சூழல் உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. பொருளாதாரம், தொழில் அமைப்பு, குடும்ப உறவுகள், பருவ வயதில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் கொடுக்கிற அமைப்பு இந்த காலகட்டம் கோச்சார் அடிப்படையில். அதனால எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய அளவில் அகலக்கால் வைக்காதீங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையுமே தேவையில்லை இந்த காலகட்டத்தில். முக்கியமாக இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம். இப்படி நீங்கள் எதுலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இல்லைனா கூட பின்னடைவை தராது. உண்மையிலேயே ஓப்பனாக சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் வளர்றதுக்குண்டான காலகட்டம் இல்லை, நீங்கள் இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்குண்டான காலகட்டம். இருக்கிறதையும் விடாமல் பார்த்துக்கிறது உங்கள் சாமர்த்தியம். அடுத்து உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கும் ஒரு சில கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம். உங்கள் சுயஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கும்ப வீடு அல்லது ரிஷப வீடு இந்த இரண்டு ராசியில் நீங்கள் எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசி கட்டத்தில் கும்பம் அல்லது ரிஷப மனையில் குருவோ சுக்கரனோ சனியோ புதனோ இந்த நான்கு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகமோ இந்த கும்பம் அல்லது ரிஷப மனையில் இருந்தால் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, கெடுபலன்கள் அது வெகுவாக குறைந்து நற்பலன்கள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, இந்த காலகட்டம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்னென்னா, இப்போது கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் கொடுத்தோம் இல்லையா, அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது தான் முக்கியமான வாழ்வியல் பரிகாரம். இன்னொன்று, தெய்வ வழிபாடு என்னென்னா கால பைரவர் வழிபாடு இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்னொன்று, பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாடு, பிரதோஷ தினங்களில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது மூலமாகவும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.